ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்பொழுதுதான் நீங்களும் தீர்ப்புக்குள்ளாக மாட்டீர்கள். குற்றம் செய்வோரையும் குறையுள்ளோரையும் தன்னை போல் ஏற்று சகஜமாய் பழகி தாராளமாய் அன்பை பொழிவதில் ஒருவரின் பெருந்தன்மை விளங்குகிறது. பிறரின் குற்றங்களை முகத்துக்கு முகம் பேசி அன்போடு திருத்துவது என்பது வேறு. ஒருவரின் குற்றங்களை அடுத்தவரிடம் பேசி இழிவுபடுத்தி மகிழ்ச்சி அடைவது என்பது வேறு. தடுக்கி விழுவதையே பிறர் பார்த்து விடக்கூடாது என்று விரும்பும் நாம் அடுத்தவரின் குறைகளை வெளிச்சம் போட்டு விளம்பரப்படுத்துவதில் கவனமாய் இருக்க வேண்டும். அன்பு இருந்தால் அக்கறையோடு கண்டித்து திருத்துங்கள்.
முடியாவிட்டால் அமைதியாய் இறைவனிடம் அவருக்காய் வேண்டுங்கள். பாவம் செய்வதை தவிர்க்கலாம். ஜெபம். இயேசுவே, என் பலவீனத்தை திருத்திக் கொள்வதிலும் பிறரை மாண்போடு நடத்துவதிலும் கவனமாயிருக்க அருள் தாரும். இயேசுவே, என் பலவீனத்தை திருத்திக் கொள்வதிலும் பிறரை மாண்போடு நடத்துவதிலும் கவனமாயிருக்க அருள் தாரும்.